புதிய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள புதிய அரசியல் மறுசீரமைப்பில் சிறுபான்மை இனங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும், அப்போதுதான் சிறுபான்மை இனத்தவர்களின் தனித்துவத்தை தற்காத்துக் கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். ஏராவூர் பிரதேச செயலகத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற சமூக நிறுவனங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் மார்க்க கல்வி நிறுவனங்கள் என்பவற்றிற்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், மிகவும் நெருக்கமாக அந்யோன்யமாக எமது விஷயங்களை பற்றி பேசி இந்த அரசியல் மறு சீரமைப்பு ஊடாக எங்களது குறிப்பாக எலக்டோரல் ரிஃபார்ம் தேர்தல் மறுசீரமைப்பு இப்போது பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள் தொகுதிகளை கூட்டிவிட வேண்டும் என்று 225 எம்பிமார்கள் வைத்துக் கொண்டு மக்களது அவர்களுக்கு சொகுசு வாகனங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற இதுவாலே பட்ஜெட்ல பெரிய ஒரு பகுதி குறைவிட்டது இன்னும் குறைவிட்டால் எனவே எங்களை பொறுத்தவரையில் அந்த தொகுதிகள் கூடுகின்ற விஷயத்தை நாங்கள் பெரிதாக ஆழ்த்திக் கொள்ள கூடவே கூடாது என்றால் கூட போகுது அங்கதான் எங்களது குறைய போகுது இந்நிகழ்வில் ஏராவூர் நகர பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனீஃபா, ஏராவூர் பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர் ஏ சி எம் ஷயீத் உள்ளிட்ட அதிகாரிகள், சமூக நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.